தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்க்கலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கின்றனர். தற்போது உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சங்கர். சங்கர், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 2014-15 காலகட்டங்களில் போக்குவரத்து துறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்று தருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி எதிராக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தனித்தனியாக இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகள் விசாரித்து சிறப்பு நீதிமன்றம் மத்திய குற்றப்பிரிவு கடந்த வாரம் இதற்கான தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகையில் 2014-15 ஆண்டுகளில் பணி நியமனம் பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் வாக்குமூலம் வாக்குகள் தொடர்பான ஆதாரங்கள் மற்றும் ஆதாரங்கள் அடங்கியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் உறுதி செய்தனர். ஒவ்வொன்றும் 700 பக்கங்கள் என்று போலீசார்கள் தெரிவித்தனர். அந்நிலையில் உள்ள இரண்டு வழக்குகளும் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யும்படி கடந்த மே மாதம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது இந்த வழக்கு தொடர்பாக அந்த செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கில் மத்திய குற்ற போலீசார் சிறப்பு நீதிமன்றத்தில் மூன்று வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மூன்று வழக்குகளுக்குண்டான குற்றப்பத்திரிகை உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஏற்கனவே சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் வழக்கில் அமலாக்கத்துறையில் மாக்கத்துறையினால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரம்யா, சங்கர், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.